गुणात्मस्ते तु गुणान् विमन्तुं हित्वार्निनस्य का ईर्षस्य काले नयैर्वा विमिता सुकल्पैर् भूपुंसाखी मिहिका दुभाषः। சோதனை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேதாவிகளும் விஞ்ஞானிகளும் என்ன பண்ணுறாங்களா, என்ன ஆரம்பிக்கிறாங்களா, எதை என்ன ஆரம்பிக்கிறாங்க, இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குது, ஆட்டம்ஸ் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்டம்ஸை என்ன ஆரம்பிக்கிறாங்களா, அப்படி என்னன்னா கூட அவங்களால் எண்ணி முடிக்க முடியும். ஆனால் ஒருத்தரால் பகவானுடைய குணங்களை எண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரம்மதேவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பராசர பட்டருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. பராசர பட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கார். அந்த பராசர பட்டர் வந்து ஒரு முறை ரோட்டில் விளாண்டுட்டுருக்கார். விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய பண்டிதர், திக்விஜய பண்டிதர், எல்லாத்தையும் வெற்றி கொண்டு, எல்லாத்துக்கிட்டையும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வெற்றி கொண்டு தர்க்கத்தில் அந்த ஊருக்கு வந்துட்டுருக்கார். ஸோ வந்துட்டு இருக்கும்போது அந்த பராசர பட்டரை பார்க்குறார். அவருக்கு வந்து என்னென்னா, கூரத்தாழ்வன் கூட போட்டி போட்டு அவரை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு ஆசையோடு வர. கூரத்தாழ்வன் தான் பராசர பட்டருடைய அப்பா. ஸோ அங்கே வரும்பொழுது பராசர பட்டர் சின்ன பையன் தான், விளாண்டுட்டு இருக்கார். விளாண்டுருக்கும்போது இவர் பார்க்குறார், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நான் தான் வந்து இந்த பண்டிதன் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கீங்க, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட கூரத்தாளன் கூட நான் போட்டி போடுறதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா, நீங்கள் எங்கள் அப்பா கூட போட்டி போடுறது இருக்கட்டும், முதல்ல என் கிட்ட போட்டி போடுங்க, முதல்ல என்ன தோற்கடிச்சுட்டு அங்கே எப்பா எங்கள் அப்பா கிட்டே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவர் கொஞ்சம் சிரிக்கிறார், உன்னையா உன்னை தோற்கடிக்கிறதா, எனக்குன்னு ஒரு தரம் வேண்டாமா, யார்கிட்ட போய் நான் போட்டி போடுறேன்னு ஒரு தரம் வேண்டாமா, சின்ன பையன்கிட்ட போய் நான் போட்டி போடுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சின்ன பையன் நினைக்காதீங்க, ஞானத்தில் சின்ன பசங்க பேசுங்கலாம் கிடையாது, நீங்கள் கிட்ட போட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, முதல்ல நானே கேள்வி கேட்குறேன், முதல்ல நீங்களே கேள்வி கேட்குறேன்னு அந்த அந்த பையன் சொல்கிறார். பராசர பட்டர் சொல்கிறார், அவரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அவர் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பராசர பட்டர் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிகிட்ருக்கார். ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே பகவானால், அதாவது லக்ஷ்மினால் ஞானப்பால் விட்டதுனால அவருக்கு எல்லா விஷயமும் சுவாபாகியமாக வந்துருச்சு. வேத விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ அவர் எல்லா விஷயத்தையும் ஆன் சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லி முடித்த உடனே அந்த பண்டிதரையும் ஆச்சரியப்பட்டாராம், அப்படியேங்கப்பா பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன், சரி இப்போ நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பராசர பட்டர், நான் வந்து ரொம்ப கேள்விலாம் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி கேள்வி கேளு. கையில் ஒரு பிடி மண் எடுத்தார். மண் எடுத்துகிட்டு, இது எத்தனை மண் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் யோசிச்சார், இதுக்கு தான் நம்ம சின்ன பசங்கள்லாம் போட்டிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது, சின்ன பையனுடைய புத்தி காட்டு இல்லையா, மண்ணை ஒரு கை பிடி ஃபுல்லாக மண்ணை கொடுத்துட்டு இதில் எவ்வளோ மண் இருக்குது என்ன கூடு சொல் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும். அவர் நினச்சார், பண்டிதர் சொன்னார், எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒத்துக்கிட்டார், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன பின்னாடி அவர் கேட்குறாரு, சரி என்னால் சொன்ன முடியல, நீ சொல்ல இந்த இதில் எவ்வளோ மண் இருக்குது சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு கைப்படி மண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அடாமா கரெக்டு தான் இல்லையா, ஒரு கைப்பிடி மண் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதே போல் பகவானுக்கு எவ்வளோ குணம் இருக்குது, எண்ணி அடங்காத குணம் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். பகவானுக்கு எண்ணிக்கையிலே அடங்காத குணங்கள் இருக்குது. ஆனால் சாஸ்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல நிர்குணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பகவானுக்கு குணமே கிடையாது, நிர்குணம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பகவானுக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு இடத்துல எண்ணிழங்காத அநேக கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல நிர்குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, பகவானுக்கு குணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து ராமானுஜர் ரொம்ப எளிமையாக பதில் சொல்கிறார். நான் வந்து ஒருத்தர் வந்து சட்டை பேண்டே போடுறதில்ல, அவர் சட்டை பேண்டே போடுறதில்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா அதுக்குன்னு அவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் சட்டை பேண்ட்டு போடுறதில்லைன்னா என்ன பண்ணியிருக்கார், அவர் வேஷ்டி சட்டை போட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம், வேஷ்டி மே உத்தரியம் போட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே போல் பகவானுக்கு குணம் இல்லை அப்படின்னா பகவானுக்கு நம்மளை போல் தீய குணங்கள், இந்த பௌதிகமான முக்குணங்கள் கிடையாது, ஆனால் பகவானுக்கு அநேகமான நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இங்கே பிரம்மதேவர் என்ன சொல்கிறார், பகவானுக்கு அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, அவருடைய குணங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக எண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.